செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி பிளவ ஆண்டு புரட்டாசி 1ஆம் நாள் ஏகாதசி திருவோணம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை புரட்டாசி பிறந்துவிட்டது. பெருமாளுடைய மாதம் இது. அனைத்து திவ்ய தேச பெருமாள் கோவில்களிலும் மிக பெரிய உற்சவங்கள் திருவிழாக்கள் நடைபெறும். குறிப்பாக திருமலையில் பிரம்மோற்சவம் நடைபெறும். பெருமாள் அனைத்து விதமான வாகனங்களிலும் எழுந்தருள்வார். ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூரிய உதயம் 6:03, திதி இன்று காலை 9:13 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:51 வரை உத்திராடம், பின்பு திருவோணம், யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் குரு சனி. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொலைதூர பயணங்கள் சாதகமாக அமையும். மற்றவர்களிடம் பழகும் தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படும். வர்த்தகம் மற்றும் வணிகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டாகும். மேஷராசி அன்பர்கள் யாருக்கும் இந்த ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். ரிஷபராசி என்பர்கள், வியாபார பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மேன்மையை ஏற்படுத்தும். போட்டிகள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் எதிர்பாராத விரயங்கள் இப்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய மகனோ மகளோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்படி வாழ்வதற்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயர், வேலை, திருமணம் இது போன்ற விஷயங்களை சீக்கிரம் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். இந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றுறது அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள், செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும். நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அச்சு பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுனராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை வசந்தமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கொஞ்சம் டஃப் காலாக இருக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது தான் ரைட்டுன்னுவாங்க, தவறாக புரிந்து கொள்வார்கள். இது மாதிரியான சில விஷயங்கள் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர பெண் பிள்ளைகளுக்கு நடக்கும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் கடகராசி அன்பர்கள், உறவுகளிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும்.
தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றனால் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் புரிதல் உண்டாகும். யாரிடமாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுங்கள். இல்லை என்றால் அது உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்கள் சிறிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்துவிடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். பகலக்கால் வைக்கக்கூடாது, பிஸ்னஸ் நடத்தக்கூடாது. மாமனார் மாமியாரிடமும் கொஞ்சம் டேர்ம்ஸ் சரி இருக்காது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிம்மராசி பூரம் அப்படின்னு வந்துட்டாலே அது ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆண்டாள்னு வந்துட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உங்களுக்கு பலனை தரும், மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் பொருள் வரவுகள் மேம்படும். வாழ்க்கை துணையருடன் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பத்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். கன்னியா ராசி அன்பர்கள் ஆண்டாள் நாச்சியாரை பிடித்து கொள்ளுங்கள். அவளருளால் அவன் தாள் வணங்கி. தாயாரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பெருமாளிடமிருந்து காரியத்தை சாதித்து விடலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். கன்னியா ராசி அன்பர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். துலாம் ராசி அன்பர்கள் குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும். தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வித்தியாசமான முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் அதிகரிக்கும். கலை நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தால் அது பெருமாளுடைய நட்சத்திரம். பெருமாள் நட்சத்திரம்னு வந்துட்டாலே திருவாதிரை, திருவோணம், சுவாதி இப்படிலாம் வந்துட்டால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாளை பிடித்து கொள்ள வேண்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த விசாகம் துலாம் ராசி இவர்கள் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். விருச்சிக ராசி என்பர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பேச்சுக்களில் சிந்தித்து செயல்படவும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். வரவிற்கேற்ப செலவுகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிலருக்கு பசியின்மை ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு ராசி என்பர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். நல்ல மணப்பெண் நல்ல குணவதியாக கிடைப்பார். யூ டோன்ட் வரி. தனுசு ராசிக்கு எவ்வளோ எவ்வளோ காலம் தாழ்த்தி ஒரு விஷயம் நடக்குதோ அது மிகப்பெரிய பெஸ்ட்டாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள்.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பர்கள் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக இந்த மகர ராசியை பற்றி பேசணும் அப்படின்னா, மகர ராசின்னு வந்துட்டாலே யுவர்ஸ் டோட்டல் சரண்டர் டு திருச்செந்தூர் சிந்திலாண்டவன். என்ன மகரம், செவ்வாய் வந்து அங்கே உச்சம், ரெண்டாவது சனியோடைய ஆட்சி வீடு. மகரத்துலேருந்து குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த 1984-86 வாக்கில் பிறந்தவர்கள் ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிக்கும். அப்படி யாருக்காவது ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அவங்க மகர ராசியாக இருந்தால் இல்லை தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கு லேட் மேரேஜ் நடக்கும். லக்னத்தில் ராகு இருக்கும், எட்டில் கேது இருக்கும். ஒன்று கும்பராக இருக்கும் இல்லைனா மீனராக இருக்கும். கும்பராக இருந்தாலும், அதாவது கும்ப லக்னத்தில் ராகு வந்தாலும் சரி, அது வந்து மீனராகுவாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து மீனராகுவாக இருக்கும். இல்லைன்னா மீன லக்னத்தில் ராகுவாக இருந்து கேது வந்து கன்னியில் இருந்தாலும் சரி, லேட் மேரேஜ் தான். அந்த லேட் மேரேஜை எப்படி சார் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த நாகர் சிலை இருக்கு இல்லையா, அந்த நாகர் சிலை வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து எல்லா அரச மரத்தாண்ட வச்சுருப்பாங்க. அந்த சிலையை தினமும் 3 times சுற்றி வந்து ஒரு பாலாபிஷேகம் செய்து உங்கள் கையால் பொட்டு வைக்கணும், சந்தனம் வச்சு பொட்டு வைக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 வெள்ளிக்கிழமை செஞ்சாலே போதும், அந்த தடைகளெல்லாம் விலகிவிடும். அந்த நாகமூர்த்திக்கிட்ட எப்பா எனக்கு எந்த தடையும் இல்லாமல் எனக்கு நல்லதை செஞ்சு கொடுன்னு வேணுனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடந்துவிடும் என்பது ஐதீகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ஏன் இந்த குறிப்பாக 1984-1988-89-90 இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் பிறந்த இந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இப்போது 33-35 வயசு இருக்கும், அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுதான் பிரச்சனையே. நான் சொல்வதை செய்துவிட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த நாகர் சிலையை சுற்றி வாங்க 3 times எவரி ஃப்ரைடே, உங்களுக்கு நன்மைகள் நடக்க துவங்கிவிடும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் உயர்வுகள் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மனைவியுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். மீனராசி என்பர்களே, மனதில் ஒருவிதமான சோர்வுடன் காணப்படுவீர்கள். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாகும். பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது. மனதில் வித்தியாசமான அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இன்றைக்கு சோர்வாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.